என் பேர் விஜயராகவன். நான் 28வது பிளாக்ல குடியிருக்கேன். எங்க ஏரியா டியூஷன் மாஸ்டர் ஐஏஎஸ்க்கு படிக்கிறான். நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களில் கதை நான் நடித்தவர் ஜெய்சங்கர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதே ஏவிஎம் நிறுவனத்திலே ஒரு முறை அவர் நிராகரிக்கப்பட்டவர் அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏவிஎம் நிறுவனம் சவுகார் ஜானியும் பானுமதியும் முக்கியமான பாத்திரங்கள் நடிக்க அன்னை என்ற திரைப்படத்தை தயாரித்தது. அந்த அன்னை படத்தில் ராஜா என்ற ஒரு தெலுங்கு நடிகர் நடிச்சிருப்பார். அவர் தான் பானுமதியுடைய மகனுடைய பாத்திரத்தை நடிச்சிருப்பார். அந்த பாத்திரத்தை நடிக்க முதல்ல தேர்வானவர் ஜெய்சங்கர். ஆனால் அந்த பாத்திரத்தில் அவர் நடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய கண்கள். இந்த கண்ணு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஏவிஎம் நிறுவனத்தினர் அவரை நிராகரித்தார். அதுக்கு பின்னாடி தான் ஜோசப் தலித்தினுடைய இயக்கத்தில் இரவும் பகலும் என்ற படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை அவர் பெற்றார். அந்த படத்தில் அவர் நடிக்க காரணமாக இருந்தவர் இசையமைப்பாளர் டிஆர் பாப்பா. அவர் தான் இயக்குனர் ஜோசப் தலித்துக்கிட்ட ஜெய்சங்கர் கொண்டு போய் அறிமுகம் செய்து வைத்தார். இவர் மேக்கப் டெஸ்ட்டுக்கு போனார். மேக்கப் டெஸ்ட்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே வந்து ஜெய்சங்கருக்கு ஜோசப் தலித் எந்த ரிசல்ட்டையும் சொல்லலை. அதனால் தனக்கு இந்த முறையும் வாய்ப்பு கிடைக்காது போல் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஜெய்சங்கர் இருந்தார். அப்போது தான் ஜோசப் தலித் நிறுவனத்திலிருந்து ஒரு கார் வந்தது. உங்களை ஐயா பார்க்கணும்னு சொன்னான்னு சொல்லி ஜெய்சங்கர் இந்த காரில் அழைத்து சென்றார்கள். அப்போ ஜெய்சங்கர் ரஷ்ஷெல்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயந்தான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த யூனிட்டில் இருந்தவங்க போகிற அவங்களுடைய ரஷ்ஷை பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது உங்கள்கிட்ட எது தெரியுமா? உங்களுடைய கண்கள். இந்த மாதிரி சின்ன கண்கள் இப்போ இருக்கிற கதை யாருக்குமே கிடையாது. அப்படி வித்தியாசம் அமைஞ்சிருக்கிறதுனால இவரை கதை நான் போடலாம் அப்படின்றது தான் எல்லோருடைய அபிப்பிராயமாகவும் இருந்தது அப்படின்னு ஜோசப் தலித் ஜெய்சங்கர்கிட்ட சொன்னாராம். எந்த கண்கள் ஒரு பட வாய்ப்பை இழப்பதற்கு ஜெய்சங்கர் காரணமாக அமைந்ததோ அதே கண்கள் தான் ஒரு பட வாய்ப்பை அவருக்கு பெற்றுத்தந்தது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்னை திரைப்படத்தில் ராஜா ஏற்றிருந்த அந்த துணை பாத்திரத்திலே ஜெய்சங்கர் அறிமுகமாக இருந்தார் என்றால் தொடர்ந்து அது போன்ற பாத்திரங்களே நடிக்கக்கூடிய ஒரு நிலை கூட அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இப்படி முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று தொடர்ந்து பல படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பும் அவருக்கு கிடைத்திருக்குமா என்பது கூட சந்தேகம்தான். இதிலேருந்து என்ன தெரியுது? நீங்களோ நானோ இல்லை, காலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்று தெரிகிறது. ஆங்கிலத்தில் ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஜெமினி ஸ்டுடியோவில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரில் உள்ளே போயிட முடியாது. அந்த ஸ்டுடியோனுடைய நுழைவாசலில் ஒரு சங்கில் போட்டிருப்பாங்க. அங்கே கார் நிறுத்திட்டு எல்லாரும் ஸ்டுடியோக்குள்ளே நடந்து தான் போகணும். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் மங்கம்மா சபதம் படத்தில் நடிப்பதற்காக அந்த ஸ்டுடியோவுக்கு வந்தார். வந்த உடனே காவலாளி அவரை தடுத்து நிறுத்தினார். இந்த செயின் பக்கத்தில் நீங்கள் கார் நிறுத்திட்டு இங்கேருந்து நடந்து தான் போகணும். ஏன் அப்படின்னு என் எஸ் கிருஷ்ணன் கேட்க, அது முதலாளியோட உத்தரவுங்க அப்படின்னார். அப்படியா அப்படின்னா உங்கள் முதலாளிகிட்ட போய் சொல்லுங்கள், இந்த செயின் எடுத்த பிறகு தான் நான் இந்த படத்தில் நடிக்க வருவேன்ட்டு, சரியா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் என் எஸ் கிருஷ்ணன். இந்த தகவல் உடனடியாக எஸ்எஸ் வாசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவசர அவசரமாக தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்ட எஸ்எஸ் வாசன் அன்னிலேருந்து அந்த சங்கிலியை அங்கே போடுகின்ற வழக்கத்தையே நிறுத்திவிட்டார். ஜெமினி எஸ்எஸ் வாசனுடைய இந்த முடிவு மட்டும் இல்லை, வேறு சில முடிவுகளை மாற்றிய பெருமையும் என்எஸ் கிருஷ்ணனுக்கு உண்டு. அதை வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவள் சுமாரான நடிகர்களாக இருந்தால் கூட மற்றவர்கள் அவளை விமர்சனம் செய்வது அவ்வளவு எளிதிலே தாங்கிக் கொள்வர்களாக இருக்க மாட்டாங்க. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவராக இருந்தவர் ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு தகவலை பத்திரிகை பேட்டி ஒன்றிலே பதிவு செய்திருக்கிறார் நடிகரான எஸ் வி சேகர். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டால் மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி உங்களை நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ரோல் மாடல் ரெண்டு பேர் தான், ஒன்று சிவகுமார், இன்னொன்று ஜெய்சங்கர். சினிமாவில் கால்ஷீட்டை ஆனர் பண்ணுறதுல சிவகுமாருக்கு நிகரான நடிகர் கிடையாது. அதனால் கொடுத்த கால்ஷீட்டை ஹானர் பண்ணுறதுலையும் படப்பிடிப்புக்கு சரியான நேரத்துக்கு போகிறதுலையும் நான் சிவகுமாரை ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மற்றவர்களோடு பழகிறதுல ஜெய்சங்கரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் மாதிரி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நடிகரே கிடையாது.
அவர் நல்ல நடிகராக வளர்ந்து விட்டதுக்கு பின்னால் கூட அவர் கூட நாடகத்தை நடித்து கொண்டிருந்த ஒரு சாதாரண நடிகர் அவரை பார்த்து, அந்த சீனில் நீ நல்லாவே நடிக்கலப்பா, இன்னும் கொஞ்சம் இப்படி நடிச்சிருக்கலாம் என்று சொன்னதை நான் பார்த்துருக்கேன். அப்போ அவர் மிகப்பெரிய நடிகர். அப்படி இருந்தால் அந்த விமர்சனத்தை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் நட்புக்கு கொடுத்த அந்த மரியாதை தான். அதனால தான் இன்னி வரைக்கும் ஜெய்சங்கர் எல்லோராலும் போற்றப்படுகிறார் என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் எஸ் வி சேகர். அதை யாரால மறுக்க முடியும்? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பொன்மன செல்வன், புரட்சி நடிகர் என்று பல பட்டப்பெயர்கள் உண்டு. அதே மாதிரி அவருக்கு சூட்டப்பட்டிருந்த இன்னொரு பட்டப்பெயர் வாத்தியார் என்பது. வாத்தியார் அப்படின்ற பட்டம் இருக்குது, அது எம்ஜிஆருக்கு மிக 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 பொருத்தமான பட்டம். ஏன்னா ஒரு வாத்தியாருக்குரிய அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாம் அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வாத்தியார்களுக்கென்றே ஒரு கண்டிப்பு இருக்கும் பாருங்கள், அதை கூட நான் எம்ஜிஆர்கிட்ட பல முறை பார்த்துருக்கிறேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா. ஆயிரத்தில் ஒருவன் படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவரும் ஜோடியாக நடித்த பிஆர் பந்துலுவினுடைய படம் ரகசிய போலீஸ் 115. அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த போது ஒரு நாள் பிஆர் பந்துலுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் அவரால் படப்பிடிப்புக்கு வர முடியல. அவர் படப்பிடிப்புக்கு வர முடியல அப்படின்றதுனால படப்பிடிப்பை ரத்து செய்தால் திரும்பவும் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் கூட நடிக்கின்ற எல்லா கலைஞருடைய காட்சியையும் வாங்க முடியாது அப்படின்றதுனால அன்றைக்கு காட்சி மட்டும் எம்ஜிஆரை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டுக்கொண்டார் பிஆர் பந்துலு. சார், இன்னும் எம்ஜிஆர் அந்த காட்சியை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டார். அன்றைக்கு படமாக்கப்பட வேண்டிய காட்சியில் ஜெயலலிதா ஆண் வேடத்தில் நடிப்பது போல ஒரு காட்சி இருந்தது. ஜெயலலிதாவுக்கு இந்த ஆண் வேஷம் போட்டு நடிக்கணுன்னே அப்படி ஒரு ஆனந்தம். பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆண் போலவே குறுக்கு நடுக்கு நடந்து கொண்டிருந்தார். அந்த காட்சியில் நடிக்கும் போதும் அந்த விரைப்புத்தன்மையோடு தான் நடந்தார் அவர். அவர் நடந்ததை பார்த்தவொடனே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொஞ்சம் தனியாக வாமான்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு, இப்போ நீ நடிச்சிட்ருக்கிறிய, அது ஆண் வேஷமாக இருந்தாலும் நீங்கள் ஆணாக மாறின வேஷம் இல்லது, ஒரு பெண் ஆண் வேஷம் போட்டு நடிக்கிறார், அதனால் உனக்குள்ள அந்த ஆணனுடைய விரைப்புத்தன்மை இருக்கணும், கூடவே பெண்மைக்குரிய நளினம் இருக்கணும், அதை மறந்துடாதே அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொல்லிவிட்டு இன்னொரு டேக் எடுத்தாராம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இந்த விஷயத்தை சொன்னபோது ஒரு வாத்தியாருக்கே உரிய கண்டிப்பவர்கிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அதே நேரத்தில் என்னை அவர் கூப்பிட்டு கண்டித்தது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான். என்னை தனியாக அழைத்து இந்த விளக்கங்களை கூறினார் அவர். அந்த அவருடைய பெருந்தன்மை உண்மையிலேயே என்னை வியக்க வைத்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயலலிதா. இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பல பெண்கள் பலதரப்பட்ட சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல நடிகைகள் இயக்குனர்லாம் இருக்காங்க, தயாரிப்பாளர்லாம் இருக்காங்க. ஆனால் இவளுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா, அது டிபி ராஜலட்சுமி என்ற நடிகை தான். முதல் முதலாக தமிழ் சினிமா பேச தொடங்கிய காளிதாஸ் திரைப்படத்தினுடைய கதாநாயகி இந்த டிபி ராஜலட்சுமி தான். அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களிலே கதாநாயகம் எடுத்த டிபி ராஜலட்சுமி செய்த சாதனைகள் இருக்க, அது அளவிட முடியாது. தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் தயாரிப்பாளர் டிபி ராஜலட்சுமி தான். இப்போது உள்ளது போல தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலேயே கோவலன், மதுரை வீரன், குலேபகாவலி போன்ற பிரம்மாண்டமான சித்திரங்களை இயக்கியவர் டிபி ராஜலட்சுமி. சுருக்கமாக சொல்லணும்னா, தமிழ் சினிமாவிலையும் ராணி என்று டிபி ராஜலட்சுமியை சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தனிப்பட்ட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கும் நிறைய விஷயம் தெரியும், எனக்கும் நிறைய விஷயம் தெரியும். ஆனாலும் இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் ரஜினிகாந்தை பற்றி விமர்சனங்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார். அப்படி நான் ஒரு விமர்சனத்தை சமீபத்திலே படிக்க நேர்ந்தது. அந்த விமர்சனத்தை எழுதியிருந்தவர் எழுத்தாளர் சாரு நிவேதிதா. ரஜினிகாந்த் மாதிரி உலக அளவிலே பாப்புலரான ஒரு நடிகர் இருக்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு ஜாக்கி சானை வேணால் அவருடைய பக்கத்தில் சொல்லலாம். இசைத்துறையில் எடுத்துக்கொண்டால் மைக்கேல் ஜாக்சனை அவருடைய பக்கத்தில் சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் புகழ்பெற்றவராக இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மிகப்பெரிய மக்கள் கூட்டம் தன் பின்னாலே இருக்கிறது என்பது ரஜினிகாந்துக்கும் நன்றாக தெரியும். அப்படி நன்கு தெரிந்த நிலையிலும் முதலமைச்சர் நாற்காலி வேண்டாம், அரசியல் வேண்டாம் என்று ரஜினி ஒதுங்கி இருக்கிறார் என்றால் அது காண கிடைக்காத ஒரு அபூர்வம் என்று தன்னுடைய விமர்சனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் சாரு நிவேதிதா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.